வாலிப கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலி குடிபோதையில் எழுதின ஒரு பாட்டு இன்னைக்கு வர ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருதுங்க. அது என்ன பாட்டு, அந்த பாட்டு உருவான விதம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவோட ஆரம்ப கட்டத்தில் ஒரு படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு சந்தேகம் வந்தால் ஏவிஎம் செட்டியார்கிட்ட தான் அந்த படத்தை திரையிட்டு காட்டுவாங்களாமா. அந்தளவுக்கு தொழில்நுட்பத்தை அப்போவே தெரிஞ்சு வச்சுருந்தவர் தான் ஏவிஎம் செட்டியார் அவர்கள். அந்த டைமில் பல புதிய முயற்சிகளை ஏவிஎம் எடுத்தாங்க. அப்படி ட்ரை பண்ண ஒரு படம் தான் நாகேஷ் நடித்த சர்வர் சுந்தரம் திரைப்படம். அந்த படத்தில் ரெண்டு விதமான புதிய முயற்சியை எடுத்திருந்தாங்க ஏவிஎம் நிறுவனம். அதில் ஒன்று என்னன்னா, அந்த காலகட்டத்தில் நம்பர் ஒன் காமெடியான வளம் வந்த நாகேஷை ஹீரோவை வச்சு படம் எடுத்ததுங்க. இன்றைக்கி சூரிய வெற்றிமாறன் ஹீரோவை மாற்றி காட்டியதை நம்ம வியந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு ரிஸ்கை ஏவிஎம் அந்த காலத்திலேயே எடுத்துருக்கிறாங்க. இன்னொரு புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாட்டு எப்படி உருவாகுது, சினிமாவில் படப்பிடிப்பு எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் திரையில் காட்டினது தாங்க. இதுக்கு பல தரப்பில் இருந்து எதிர்ப்பு கூட வந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் 1960களில் கண்ணதாசன் போல கவிஞர்கள் கோலோச்சிய காலத்தில் அறிமுகமாகி தன்னோட திறமையால் எம்ஜிஆர் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதி வந்தவர் தான் வாலி அவர்கள். அறிமுகமாகி 5 ஆண்டுகள் வர பல முன்னணி நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதியும் கூட ஏவிஎம் ஒரு டைம் கூட தன்னோட படங்களில் பாட்டு எழுத வாலிக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலங்க. இந்த நிலையில தான் ஆர்எம் வீரப்பன் சத்யா மூவி சார்பில் தெய்வத்தாய் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கும்போது அந்த படத்துக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வரவே ஏவிஎம் அந்த படத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த படத்தோட பாடல்களை ஏவிஎம் செட்டியார் கேட்டுட்டு, யார் இந்த பாட்டெல்லாம் எழுதுனது அப்படின்னு கேட்டப்போ வாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தன்னோட சர்வர் சுந்தரம் படத்துக்கு வாலியவே பாட்டு எழுத வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இதை அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான எம்எஸ் விஸ்வநாதன் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அதே நாள் காலையில் தான் வாலி எம்எஸ் விஸ்வநாதனுக்கு வேற ஒரு படத்துக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டு மத்தியானம் எனக்கு எதுவும் வேலை இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதனும், மத்தியானம் ஏவிஎம் தான் படம் இருக்கு, அதுக்கு வேற கவிஞர்கள் தான் பாட்டு எழுதுவாங்க, உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லவே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு வாலி. வாலி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எம்எஸ் விஸ்வநாதன் கிட்ட ஏவிஎம் செட்டியார் வாலிக்கு பாட்டு எழுத வாய்ப்பு தர விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வாலி காதுக்கு போறதுக்கு முன்னாடியே அவரு மது அருந்திட்டு போதையில வீட்டுக்கு போயிட்டாரு. ஏவிஎம் சார்பாக ஒரு சில ஆட்கள் வாலியை கூப்பிட்டு வர்றதுக்காக அவர் வீட்டுக்கு போயும் அவங்களும் வாலியோட சேர்ந்துட்டு குடிச்சிட்டு மட்டையாயிடுறாங்க. போனவங்க யாருமே காணோம் அப்படின்னு கோவர்தனம் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பி அவர் போய் விஷயத்தை சொல்லி குடிபோதையில் எப்படி பாட்டு எழுதுறதுன்னு யோசிச்சிருக்காரு வாலி. வேற வழி இல்லாமல் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி ஏவிஎம் ஸ்டுடியோவில் போய் செட்டியார் முன்னாடி பாட்டு எழுதுக்காக உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட படத்தோட சிச்சுவேஷனை சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் ஆடக்கூடிய பாடல், ஹீரோயினோட அழகை வர்ணிச்சு எழுதணும் அப்படின்னு கேட்கவே அவர் எழுதின பாட்டு தான் சர்வசுந்தரம் படத்தில் வர்ற அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன அப்படிங்கிற பாடல். அடுத்த வரியில் நாகேஷையும் வர்ணிக்கிற வகையில் அவருக்கும் அழகிய முகம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை கேட்டு நாகேஷுக்கு எங்கே அழகான முகம் இருக்குது, அவருக்கு முகத்தில் ஃபுல்லாக அம்மைத்தலும்புகள் தானே இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னதை கேட்டு கோவப்பட்ட வாலி, அவர் முகம் அழகாக இருந்தா என்ன இல்லைனா என்ன, திறமை இருக்க போய் தானே கதாநாயகனாக வளர்ந்துருக்காரு அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காருங்க. அப்படி அழகிய முகம் அப்படிங்கிற வரி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இலகைய மனம்னு வேணால் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பாட்டை எழுதி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது, இந்த ரூமில் ஏதோ ஸ்மெல்லு வருது, சாம்பிராணி கொளுத்தி வைங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வந்திருக்காரு வாலி. இப்படி அவர் குடிபோதையில் எழுதின ஒரு பாட்டு இந்த அளவுக்கு ஹிட் ஆகி இப்போ வரைக்கும் நாம் கேட்டுட்ருக்கோங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.